தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே காணொலியில் இன்று மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி, பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பங்கேற்பு. கோவையில் இன்று வேளாண் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொள்கிறார். உள்துறை அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம். கொரோனா பெருந்தொற்று விவகாரத்தை கையாளுவதற்கான வரைவு அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட வாய்ப்பு. தொலைத்தொடர்பு சேவைக்கான செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது PSLV-C50 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏற்பாடுகள் தயார். சேலத்தில் அம்மா மினி கிளினிக்கை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஏழை மக்களுக்கு வீடுகளுக்கு அருகிலேயே சிகிச்சை கிடைக்கும் என உறுதி. கொரோனா வைரஸ் குறித்த தவறான பதிவுகளை நீக்க முடிவு. ட்விட்டர் வலைதளம் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி நிதான ஆட்டம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.